மொழியின் விழி இனத்தின் மொழி கலையில் முன்னோடி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே அரசியல் தலைவன் இலக்கிய புலவன் என்றும் முதல்வன் கருணாநிதியுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநிதிகள் நிச்சயமாக. பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, தமிழ் தலைவனின் வரலாறு. பதினேழாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய முன்னணியின் வழிகாட்டுதல் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்ட நேரத்தில் பீனம்பாக்கம் விமான நிலையத்தில் என்னை சந்தித்த செய்தியாளர்கள், நீங்கள் தமிழர் நலனுக்காக தொடர்ந்து அதிகமாக பாடுபட்டு கொண்டு வருகிறீர்கள், ஒரு தமிழர் இப்போது முதன்முறையாக பிரதமராக வர வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், மூப்பனார் வரப்போகிறார் என்றும் வெளியே பேச்சு நடைபெறுகிறது, அதில் தங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது, பிரதமர் பதவிக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் திமுக கழகம் மூப்பனாரின் பெயரை தவிர வேறு யார் பெயரை சொல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பதில் கூறினேன். 22/4/1997 அன்று நாடாளுமன்ற மக்களவை கூடிய போது பிரதமர் குஜ்ரால் அவர்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார். அந்த தீர்மானத்தின் மீது 8 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. விவாதத்திற்கு குஜ்ரால் பதில் கூறினார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை மக்களவைத் தலைவர் பி எஸ் சங்மா குரல் வாக்கெடுப்புக்கு விட்டார். பாஜக மட்டும் தீர்மானத்தை எதிர்த்தது. எனினும் அந்த கட்சியும் டிவிஷன் வாக்கெடுப்பு கோரவில்லை. நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதாக மக்களவைத் தலைவர் அறிவித்து அவையை 30 ஏப்ரல் ஒத்திவைத்தார். மூப்பனாருக்கு கிடைக்கவிருந்த வாய்ப்பினை நான் ஏதோ கெடுத்து விட்டதாக எதிர்கட்சியினர் உறுதியாக பிரச்சாரம் செய்து, அதனை கேட்டு தமாகாவிலே உள்ள சிலர் அதில் உண்மை இருக்குமோ என்ற வகையில் நினைத்த போது, தொடர்ந்து நான் அது குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கமளித்து வந்தேன். நான் டெல்லியிலிருந்து திரும்பியவன். அதற்கு அடுத்த நாளே குமுதம் வார இதழுக்காக அதன் பொறுப்பாசிரியராக அப்போதிருந்த மாலன் என்னை ஒரு பேட்டி கண்டார். அந்த பேட்டி முழுவதுமே மூப்பனார் பிரச்சனை குறித்தே அமைந்தது என்பதால் அந்த பேட்டியின் சாராம்சத்தை இதில் இணைப்பது நன்மை பயக்கும் என்று எண்ணுகிறேன். தமிழர் ஒருவர் பிரதமராவதற்கு நீங்கள் தீவிர முயற்சி எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன என்ற கேள்விக்கு, அது அப்பட்டமான பொய். எல்லா விதமான முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன், ஆனால் அந்த முயற்சி எனக்கு வெற்றி அளிக்கவில்லை என்பதுதான் வருந்தத்தக்க விஷயம் என்று பதில் சொன்னேன். என்ன முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்று கேட்டபோது, முதலில் மூப்பனார் அந்த பதவிக்கு போட்டியிடுகிறாரா என்று தெரிந்து கொள்வதற்கே நான் பெரிய முயற்சியில் ஈடுபட வேண்டியதாயிற்று. நான் நேரடியாக கேட்டால் சொல்வதற்கு கூச்சப்படுவார் என்பதற்காக முரசொலி மாறனை விட்டு கேட்க சொன்னேன். மாறன் கேட்டபோது கூட, அவர் என்னுடைய தோழர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஒன்றும் சொல்லவில்லை, அவர்களது மனம் புண்படும் என்பதற்காக வாயை மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு நானே 14 தேதி அன்று டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பும்போது, என்ன உங்களுக்கு அந்த கருத்து இருக்கிறதா என்று கேட்டேன். என்ன 3 மாத பதவி விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக மீண்டும் 17 தேதி என்று டெல்லி போய் சேர்ந்தேன். அன்றைக்கு பிஜு பட்நாயக் இருந்து விட்டதால் டெல்லியில் உள்ள பல தலைவர்கள் பிஜு பட்நாயக் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக புவனேஸ்வர் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு கூட நான் சும்மா இராமல் 11 மணி அளவில் நானும் மாறனும் சுர்ஜித் அவர்களது இல்லத்திற்கு சென்று பேசினோம். மறுநாள் காலை அவர் ரஷ்யா போவதாக இருந்தது. அதற்குள் அவரை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு சென்று பேசினோம். மூப்பனார் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற என் கருத்தினை அவரிடத்திலே வற்புறுத்தி சொன்னேன். அப்போது அவர், மூப்பனாரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு வேறுபாடு கிடையாது, ஆனால் கொள்கை அளவில் முடிவெடுத்து விட்டோம். முலாயம் சிங் இல்லாவிட்டால் குஜராத் என்பது அந்த முடிவு. இது எங்களுடைய முடிவு மட்டுமல்ல, இடதுசாரி முன்னணியிலே உள்ள 52 பேரும் இப்படி முடிவெடுத்து விட்டனர் என்று
அவர் என்னிடத்திலே சொன்னார். மறுநாள் காலையில் ஜனதாதளத்தினுடைய தலைவர் பீகார் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் இல்லத்திற்கு சென்று பேசினோம். அப்போது சில தமாக உறுப்பினர்கள் கூட அங்கே இருந்தார்கள். அப்போது அவர் கர்நாடக மாநில முன்னாள் முதல்வர் பொம்மை அவர்களை பிரதமராக ஆக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டார். நான் இப்போதுதானே கர்நாடகம் ஒரு பிரதமரை பெற்றிருந்தது, ஆகவே ஏன் இப்போது தமிழ்நாட்டிற்கு அந்த உரிமையை கொடுக்கக்கூடாது என்று அவரிடத்தில் வலியுறுத்தி கேட்டபோது அவர் அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அதற்கு பிறகு முலாயம் சிங் யாதவ் அவர்கள் தமிழ்நாடு இல்லத்திற்கே என்னை சந்திக்க வந்தார். அவரிடத்தில் 17 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர் தன்னையே ஒரு வேட்பாளராக குறிப்பிட்டு தனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அவரிடத்திலேயும் நான் மூப்பனார் பெயரை குறிப்பிட்டு சொன்னேன். அவர், நானே ஒரு வேட்பாளராக இருக்கிறேன், என்னிடத்திலேயே ஆதரவு கேட்கிறீர்களே என்று தட்டி கழித்து விட்டார். இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்த பிறகு இதற்கு மேல் ஆதரவு திரட்டுவதிலோ யாரையும் வலியுறுத்துவதிலோ பயனில்லை என்று எனக்கு தோன்றியது. பிரதமர் தேர்வில் எழுந்த மனத்தாங்கலுக்கு காரணமாக தமிழ்நாட்டு அரசியல் போக்குகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். அந்த கேள்விக்கு பதிலளித்த நான், இந்த பிரச்சனை வைத்து மாத்திரமல்ல, சமீப காலமாகவே மூப்பனாரும் நானும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று கருதுகிற சில நல்லவர்கள் சிண்டு பிடிக்கிற வேலைகளில் இறங்கியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு நன்றாக தெரியும், நாட்டுக்கும் தெரியும். அதற்கேற்றாற்போல் சில நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. குறிப்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சில இடங்களில் இரு கட்சிகளிலும் இருக்கிற அடிமட்ட தொண்டர்களிடையே அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு பரஸ்பரம் வேட்பாளர்களை தோற்கடிக்கிற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். அவற்றை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, மூப்பனாருக்கும் இல்லை. மேல்மட்டத்தில் நாங்கள் சரியாக இருந்தால் அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் என் மனதையோ மூப்பனார் மனதையோ கலக்குகிற அளவிற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டு பத்திரிகைகளிலே சில பேர் திட்டமிட்டு எழுதி வருகிறார்கள். இந்த பிரதமர் பதவி நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு உச்சக்கட்டமாக கிடைத்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் செய்கிற கலகங்களுக்கு நான் நிச்சயமாக செவிசாய்க்க மாட்டேன், உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கும் மூப்பனாருக்கும் உள்ள நட்பு இன்று நேற்று ஏற்பட்டதல்ல, நீண்ட காலமாக இருந்து வருகிற ஆழமான நட்பு என்று பதில் சொன்னேன். திராவிட இயக்கத்தின் தூண்களில் ஒருவர், பேரறிஞர் அண்ணா அவர்களோடு நெருங்கி பழகியவர்களில் ஒருவர், எனது அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர், எங்களால் சிவிஎம் என்று அன்பொழுங்கு அழைக்கப்பட்டவர். நான் டெல்லியில் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது 10/4/97 அன்று காலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இயற்கை எழுதினார். பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை பாமரரும் படித்தோரும் உணர்ந்து ஒரு மறுமலர்ச்சி தமிழகம் உருவாக்கிட அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதி நடித்த சந்திரோதயம், நீதிதேவன் மயக்கம் ஆகிய நாடகங்களிலும், நான் எழுதி நடித்த தூக்குமேடை பரபிரம்மம் நாடகங்களிலும் முக்கிய பாத்திரமேற்று நடித்து தமிழகம் முழுவதும் சுயமரியாதை ஏற்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் சிவிஎம் அண்ணாமலை. பெரியார், அண்ணா ஆகியோர் அறிவித்த போராட்டங்கள் அனைத்திலும், அடுத்து என்னுடைய தலைமையில் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் ஈடுபட்டு சிறை பறவையாக விளங்கியவர் அவர். அவருக்கு 6 மகன்கள் 3 மகள்கள். டெல்லியிலிருந்தவாறே நான் விடுத்த இரங்கல் செய்தி வருமாறு, கழகத்தின் பெரும் தலையொன்று உருண்டு விட்டது, திராவிட இயக்கத்தின் வலிமைமிக்க தூண்களில் ஒன்று சாய்ந்து விட்டது, திமுக என்ற 3 எழுத்துக்களில் நம்மவர் கொண்டுள்ள பாசத்தையும் நேசத்தையும் போலவே சிவிஎம் என்ற அந்த 3 எழுத்துக்களில் நம்மவர் அனைவருக்கும் பாசம் உண்டு. இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு அங்குல வளர்ச்சிக்கும் தங்களின் தியாகச் செயலாலும் ஓயாத உழைப்பினாலும் காரணமாக இருந்தவர்களில் முக்கியமானவராகவும் மூத்த முன்னோடி தலைகர்த்தராகவும் விளங்கியவர்தான் காஞ்சி சிவிஎம் அண்ணாமலை அவர்கள். அவர் மறைந்து விட்டார் எனும் செய்தி கேட்கும்போது அந்தோ எத்தனை எத்தனையோ நினைவுகள் என் நெஞ்சில் நிழலாடுகின்றன. இயக்கத்தின் கொள்கைகளை எடுத்துரைத்திட அண்ணா அவர்கள் நடத்திய எழுச்சிமிகு நாடகங்களில் அவர் நடித்ததை மறக்க முடியுமா? என்னுடன் 100+ கொள்கை பிரச்சார நாடகங்களில் நடிப்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு தாயைப் போல என்னை பாதுகாத்த அந்த பரிவுமிக்க உள்ளத்தை மறக்க முடியுமா? எந்த சோதனை கழகத்திற்கு வரினும் அஞ்சாதே நான் அருகிருக்கிறேன் என்று தோல் உயர்த்தி துணை நிற்பாரே, அந்த உறுதியைத்தான் மறக்க முடியுமா? தன்மான தங்கமாக தமிழுணர்வு சிங்கமாக திகழ்ந்த அந்த தீரரை வீரரை இழந்து நின்று
கண்ணீர் வடிப்பது அவரது குடும்பம் மட்டுமல்ல, கழக குடும்பமே கண்ணீரில் மிதக்கிறது என்பேன். அவரது அஞ்சா நெஞ்சத்தையும் அயரா உழைப்பையும் துண்டு செய்யும் தூய உள்ளத்தையும் இதயத்தில் பதிய வைத்து கொண்டு இந்த இனியவர் விட்டு சென்றுள்ள பணிகளை தொடருவோம் என்று அந்த இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தேன். நாங்கள் எல்லாம் காரணமாக நடக்கிறது. அவரை அண்ணாமலையோடு இணைந்து பார்க்கலாம். காந்திபுரம் கொண்டாலும் அல்லது அண்ணா சென்னைக்கு வந்தாலும் கழக சம்பந்தமான எந்த ஒரு செயலானாலும் எந்த ஒரு திட்டமானாலும் எந்த ஒரு விவகாரமானாலும் அதனை குறிப்பாக சொந்தப்பட்டுள்ள தகவல் அல்லது அதை சார்ந்துள்ள பெண்ணாக்கினுடைய வளர்ச்சியோட மாவட்டங்களை பின் பணிந்துள்ள செய்திகளாக இருக்கிறார்கள். அண்ணாமலையை அதை பற்றி கலந்து கொள்ளுங்கள், அண்ணாமலை வரக்கொள்ளுங்கள், அண்ணாமலை இடத்துல பேசுங்கள் என்று அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்வதை நாங்கள் கேட்டு கேட்டு பழகியவர்கள். அப்படி இந்த இயக்கத்தினுடைய நன்மை தீமைகள், இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், இந்த இயக்கம் மேற்கொண்ட பயணம் அல்லது அண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலை ஒட்டி எங்களுக்கெல்லாம் பெரும் துணையாக அன்றும் இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற சீமன் அவர்களோடு இந்த இயக்க சார்பான எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்றவன். 1991 மே மாதம் 21 நாள் இந்தியாவின் முன்னாள் பிரதமர், இந்தியாவின் இளம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளிலே கலவரங்கள் ஏற்பட்டு பொதுமக்கள் பலருடைய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் நாசமாகின. அவர்கள் இழப்பை சரிக்கட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அரசின் சார்பிலே இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகமெங்கும் இருந்தது. அதிமுக ஆட்சியினர் அந்த கோரிக்கையை ஏற்காத காரணத்தினால் திமுக சார்பில் பொதுச்செயலாளர் பேராசிரியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1991 ரிட் மனு ஒன்றினை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் விசாரணை கமிஷன் ஒன்றினை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கிட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதிமுக அரசு தாக்கல் செய்த பதிலில் அந்த கோரிக்கையை ஏற்க முன்வரவில்லை. ஆனாலும் சென்னை உயர்நீதிமன்றம் கழகத்தின் சார்பில் போடப்பட்ட வழக்கினை ஏற்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கேஜேஎம் ஷெட்டி அவர்களை சிறப்பு ஆணையாளராக நியமித்து பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகளெல்லாம் பரிசீலித்து நிவாரணத் தொகை குறித்து பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டது. தமிழகத்திலே அதிமுக ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் கேஜேஎம் ஷெட்டி அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த முறையீடுகளை விசாரித்து மாவட்ட ஆட்சியர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட 6,328 மனுக்களை பரிசீலனை செய்து மொத்தம் 2,34,18,309 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. ஆனால் அந்த இழப்பீட்டுத் தொகையை நாசத்தின் அளவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக மிக குறைவாக இருந்ததால் பாதிக்கப்பட்ட பலர் அந்த இழப்பீட்டுத் தொகையை ஏற்றுக்கொள்ள மறுத்து நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். மேலும் கேஜேஎம் ஷெட்டி பாதிக்கப்பட்டவர்களில் பலருக்கு எவ்வித இழப்பீடு தொகையுமே பரிந்துரைக்காமல் விட்டுவிட்டார். அவர்களும் நீதிமன்றத்தில் முறையிட்டுக் கொண்டார்கள். இந்த மனுக்களெல்லாம் நீதிமன்றத்தினால் ஏற்கப்பட்டு அரசின் பதிலை நீதிமன்றம் கோரியது. அதிமுக அரசு நீதிமன்றத்திற்கு தெரிவித்த தகவலில் அந்த கோரிக்கை மனுக்களை எல்லாம் நிராகரிக்கலாம் என்றது. வழக்கு நீதிமன்றத்தில் இருந்த நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக கழகம் பொறுப்புக்கு வந்தது. எனவே பாதிக்கப்பட்டவர்களின் முறையீடுகளை மனதிலே கொண்டு 11/2/1997 அன்று அமைச்சரவையிலே இது பற்றி விவாதித்து அதிமுக அரசு தாக்கல் செய்த பரிவினை திரும்ப பெற்று புதிதாக மனு தாக்கல் செய்யலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவு நீதிமன்றத்திற்கும் அரசு வழக்கறிஞரால் தெரிவிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டது. அதற்கேற்ப வழங்கிய நிவாரணத் தொகை போதாது என்று கூறி தொகையை பெற்றுக்கொள்ளாத நிலையில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்களின் கோரிக்கைகளையும் குறைந்த அளவு நிர்ணயிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை பெற்றுக்கொண்டு மேலும் நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தவர்களின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து நிவாரணம் வழங்கிட உச்சநீதிமன்ற
முன்னாள் நீதிபதி எஸ் மோகன் அவர்களை கொண்டு ஒரு நபர் கமிஷன் நியமிக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் 4/4/1997 என்று அறிவித்தேன். இந்த கமிஷன் 1065 பேர்களின் மனுக்களை விசாரணை செய்து 1,46,70,751 ரூபாய் மேலும் நிவாரணத் தொகையாக வழங்கிட ஆணையிட்டு அந்த தொகையும் மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் உரிய நபர்களுக்கு வழங்கப்பட்டது. 1989-1990 ஆண்டுகளிலே நடைபெற்ற திமுக ஆட்சியிலே ஊழல் நடைபெற்று விட்டதாக கூறி அதன் மீது விசாரணை நடத்துவதற்காக ஜெயலலிதா ஆட்சியிலே விசாரணை கமிஷன் ஒன்று 13/8/1992 அன்று அமைக்கப்பட்டது. விசாரணை கமிஷன் நியமித்ததோடு மட்டுமல்லாமல் அது பற்றி ஒரு முழுப்பக்க விளம்பரம் அனைத்து ஏடுகளிலும் 21/9/1992 அன்று காலையில் வெளியிடப்பட்டது. விசாரணை கமிஷன் நியமித்தது குறித்து அரசு செலவில் 10,00,000 ரூபாய் செலவழித்து முழுப்பக்க விளம்பரங்கள் செய்தது அதற்கு முன்பும் நடந்ததில்லை, அதற்கு பிறகும் நடந்ததில்லை. 21ஆம் தேதி வெளிவந்த விளம்பரத்திற்கு பிறகும் கழக அரசின் மீது புகார்கள் எதுவும் எதிர்பார்த்த அளவிற்கு வராத காரணத்தால் மீண்டும் ஒருமுறை அதுவும் முழுப்பக்க விளம்பரமாகவே செப்டம்பர் 28ஆம் தேதி என்று வெளியிடப்பட்டதென்றால் எந்த அளவிற்கு பழிவாங்கும் தன்மையோடு அதிமுக ஆட்சியினர் நடந்து கொண்டனர் என்பதை அறிந்து கொள்ளலாம். குற்றச்சாட்டுகள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய வாக்குமூலத்தை தர விரும்புகிறவர்கள் 15/10/1992 முன்னர் தாக்கல் செய்யலாம் என்றும் அந்த இரண்டு விளம்பரங்களிலும் தெரிவிக்கப்பட்டது. அதிகம் பேர் முன்வராததால் கால வரம்பு 5/11/1992 வரை என்று மீண்டும் ஒருமுறை நீட்டிக்கப்பட்டது. அதற்கு பிறகும் 6 உறுதிமொழி பத்திரங்கள் தான் வரப்பட்டன. அந்த கமிஷன் நீதிபதியாக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் சிவசுப்பிரமணியம் அவர்களும் நியமிக்கப்பட்டு விசாரணை கமிஷன் விசாரணை நடத்தியது. 1996 மே திங்களில் மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்திலே பதவியேற்ற போதும் அதிமுக அரசு அமைத்த அந்த நீதி விசாரணை கமிஷனை கலைக்காமல் அந்த கமிஷன் தொடர்ந்து நடைபெற்று கழக ஆட்சி மீது தரப்பட்ட அனைத்து புகார்களையும் விசாரித்து அரசாங்கத்திற்கு அறிக்கை தந்தது. 15/3/1997 அன்று நீதிபதி சிவசுப்பிரமணியம் அரசிடம் அளித்த 75 பக்கங்களை கொண்ட அறிக்கையை பேரவையிலேயே வைக்கும்படி தெரிவித்தேன். அந்த அறிக்கையின் முடிவுகளை பற்றி தலைமைச் செயலாளர் கையெழுத்திட்டு அரசாணை ஒன்றையே வெளியிட்டார். அந்த விசாரணை கமிஷன் முன்பாக என் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அந்த குற்றச்சாட்டுகள் பற்றி நீதிபதி சிவசுப்பிரமணியம் அவர்களின் முடிவுகளும் வருமாறு தொழில்முறை பொறுப்பையும் வகித்த முதலமைச்சர் திரு மு கருணாநிதி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மகன் மருமகன் ஆகியோருக்கு கிரானைட் தொழில் நடத்துவதற்கு சலுகை காட்டினார் என்பது முதல் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்று நீதிபதி சிவசுப்பிரமணியன் கமிஷன் முடிவு. 2வது குற்றச்சாட்டும் தொழில்முறை பற்றியதுதான், அதிலும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் கமிஷன் முடிவு. 3வது குற்றச்சாட்டு தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்திடமிருந்து 75,00,000 ரூபாய் விற்பனை வரி சலுகை காட்டுவதற்காக கையூட்டு பெற்றதாக. இந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளில் இடம் வாங்கி தருவதாக 40,00,000 ரூபாய் கையூட்டு பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு. இதுவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று நீதிபதி தீர்ப்பு கூறினார். இதேபோன்றுதான் மொத்தம் 9 குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டதில் 1 கூட நிரூபிக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் நீதிபதி முடிவுகளை அளித்தார். இந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா விடுத்த அறிக்கையில் 1969 முதல் 1976 வரை உள்ள ஆட்சிக் காலத்திலும் 1989-1990 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அறிக்கை விடுத்தார். அதை பற்றி செய்தியாளர்கள் என்னிடம் கேட்டபோது சுதந்திரம் கிடைத்த நாளிலிருந்தே விசாரணை நடத்தலாம் என்று பதில் கூறினேன். சிவசுப்பிரமணியம் கமிஷன் குறித்து முழுப்பக்க விளம்பரங்கள் செய்யப்பட்ட கட்டணம் மட்டும் 10,74,783 ரூபாய். இது தவிர விசாரணை கமிஷன் நீதிபதியின் சம்பளம் மற்றும் தொலைபேசி கட்டணம் போன்ற செலவினங்கள்
20,41,270 ரூபாய். இந்த விசாரணை கமிஷனிலே பணிபுரிந்த ஏனைய அதிகாரிகளுக்கான ஊதியம் மற்றும் அவர்களுக்கான செலவுகள் என்ற முறையில் 20,21,330 ரூபாய். இது தவிர இந்த கமிஷனால் நியமிக்கப்பட்ட புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் செலவுகள் 46,429 ரூபாய். ஆக மொத்த செலவு 97,37,812 ரூபாய். அதிமுக ஆட்சியிலே கூறப்பட்ட நிலக்கரி இறக்குமதி ஊழல் குறித்து விசாரணை செய்வதற்காக சந்தூர்கர் கமிஷன் ஒன்றை நியமித்தார்கள். ஆனால் அந்த கமிஷனின் விதிமுறைகள் குறித்து எந்த பத்திரிகையிலும், ஏன் ஒரு பத்திரிகையில கூட முழுப்பக்க விளம்பரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் திமுக அரசு மீது ஜெயலலிதா பிறப்பித்த கமிஷனுக்காக அனைத்து ஏடுகளிலும் முழுப்பக்க விளம்பரங்களுக்கான செலவு உள்ளிட்ட மொத்த செலவு 97,00,000 ரூபாய். எதிர்கட்சிகளை பழிவாங்க இந்த அளவிற்கு வீண் விரயம் செய்யப்பட்டதைப் போலவே பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போதும் கேள்வி நேரங்களின் போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு புதிய நடைமுறை ஏற்பட்டது. அதிமுக உறுப்பினரோ அல்லது அமைச்சர்களோ பேச்சினை தொடங்குவதற்கு முன்பு ஜெயலலிதா குறித்து ஒரு நீண்ட புகழாரத்தை தொடுத்து அதற்கு பிறகு பேச்சை தொடங்குவது என்ற பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். அந்த பழக்கம் இன்றளவும் அதிமுக உறுப்பினர்களால் பேரவையிலே நடைபெற்று கொண்டுதான் உள்ளது. அதிமுக ஆட்சிக்கு பிறகு 1996 திமுக கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு திமுக கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் அதிமுகவை போல பேச முற்பட்டு தங்கள் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக என்னை பற்றி பலபட புகழ்ந்துரைத்து அதற்கு பிறகே பேச்சினை தொடங்க முற்பட்டார்கள். நானும் சில நாட்கள் பொறுத்து போனேன். 15/4/1997 அன்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம். அப்போது அந்த துறையின் அமைச்சராக இருந்த சமயநல்லூர் செல்வராஜ் தனது பேச்சினை இவ்வாறு தொடங்கினார். சாதாரண, மிகச்சாதாரண, சாமானிய, ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை, நன்றி நதிக்கரையாம் வைகை நதி தீரத்தில் பிறந்த என்னை, சரஸ்வதி பூஜை என்று மட்டுமே புத்தகத்தை தேடுகின்ற முழு கல்வி அறிவு பெறாத சமுதாயத்தில் பிறந்த என்னை, பொது வாழ்வில் பொன்விழா கண்ட கலைஞருடைய அரசியல் வயதை எட்டி பிடிக்காத என்னை, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இந்த மாமன்றத்தில் அமரச் செய்து இத்துறைக்கான மானிய கோரிக்கையினை சமர்ப்பிக்கின்ற பெரும் வாய்ப்பினை வழங்கிய ஈடில்லா கழகத்தின் தலைவர், இணையில்லா கழக ஆட்சியின் முதல்வர் என்று பேசிக்கொண்டே இருந்த நிலையில் நான் எழுந்து குறுக்கிட்டு, அமைச்சர்கள் தங்களுடைய மானிய கோரிக்கை அல்லது உரை இவைகளை நிகழ்த்தும் போது என்னை பற்றி ஒரு 5 நிமிடமாவது பேசினால்தான் அது அவையின் மரபு என்று தவறாக கருதி கொண்டிருக்கிறார்கள். பொருத்தமான நேரத்தில், எப்போதாவது தேவைப்படுகிற நேரத்தில், குறிப்பிட வேண்டிய சமயத்தில் பெயரை குறிப்பிட்டால் போதுமானது, முதல்வரை குறிப்பிட்டால் போதுமானது. ஒரு சாங்கியமாகவே ஒரு புத்தகத்திற்கு முன்னுரை எழுதுவதைப் போல என்னை பற்றி அவர்கள் முன்னுரை எழுதிவிட்டு இவர்கள் நல்ல எண்ணத்தோடு முன்னுரை எழுதுகிறார்கள். ஆனால் பலர் 10 நாள் அதற்காக பல பத்திரிகைகளில் என்னை திட்டுகிறார்கள். இவர்களுடைய முன்னுரையை வைத்து கொண்டு ஒருவேளை அப்படி திட்டப்படுவதற்காக முன்னுரை எழுதுகிறார்கள் அமைச்சர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே தங்களை நான் மிகுந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அவர் பேசிய வாசகங்களில் என்னை பற்றி குறிப்பிட்ட வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று பேரவைத் தலைவர் நோக்கி குறிப்பிட்டேன். பேரவைத் தலைவர் எனக்கு சமாதானம் அளிக்கும் வகையில், ஆண்டுக்கு ஒரு முறைதான் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு, முதலமைச்சர் சொன்னதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த முறை போனால் போகிறது, இந்த அளவிலே குறிப்பிலே இருக்கலாம் என்று தீர்ப்பளித்தார். அதன் பிறகுதான் கழகத்தின் சார்பில் பேசுபவர்களால் இவ்வாறு புகழாரங்கள் சூட்டப்பட்டது முடிவுக்கு வந்தது. நான் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக உறுப்பினர்களை பார்த்து, நீங்கள் என்னை பற்றி ஏதாவது பாராட்டி சொல்ல வேண்டுமென்றால் அந்த விஷயத்தை சொல்லி அதற்காக பாராட்டுங்கள், அதை விட்டுவிட்டு பரந்தாமா, பார்த்திவா, பாண்டியா, சோழா, சேரா என்றெல்லாம் புகழ்மாறு பொதியாதீர்கள். அப்படி பொழிந்தால் நான் அவையை விட்டு வெளியேறி விடுவேன் என்று சொன்னேன். ஒரு முறை பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவைத்தலைவராக இருந்தபோது
இப்படித்தான் ஒரு சில உறுப்பினர்கள் என்னை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். நான் உடனே எழுந்து, சபாநாயகர் அவர்களே, இவர்கள் தங்களுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறார்களா அல்லது நான் வெளியே போகட்டுமா? இந்த புகழாரம் எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் பிடிஆர் பழனிவேல் அவர்களிடத்தில் சொன்னேன். அவர் உடனடியாக அவைக்கு கட்டளையிட்டார், யாரும் எந்த அளவிற்கு வரம்பு மீறி முதலமைச்சரை புகழக்கூடாது, இது முதலமைச்சருடைய விருப்பம் என்று அன்றைக்கு சொன்னது சட்டமன்ற அவைக்குறிப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. முடிந்தால் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம், படித்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ளலாம் என்பதை விட புரிந்து கொள்ளலாம் என்ற வார்த்தை பொருத்தமாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன்.